ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஆசா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய அம்மா வந்து உம்ரா பயணம் போயிருந்தாங்க. அவங்கள வந்து ரிட்டர்ன் வரப்போ கூப்பிட்றக்காக போயிருந்தோம். ட்ரெயினில் தான் வந்துருந்தாங்க. நைட் வந்து 2:30 வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் வந்து தூங்கினா கூட திரும்பி எந்திரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சென்னத்து தூங்க ஒரு ரெண்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். நாங்கள் தான் உட்காந்துருக்க பார்த்தா என்னோடய பையனும் தூங்கவே இல்லை, தூங்காமல் அவனை ஆடிட்டு இருந்தான். சரி, தூங்கினா அவனை வீட்டில் விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா நைட் நேரம் தூக்கிட்டு போவேண்ணா ட்ராவலுக்கு அப்படின்னு. ஆனால் அவனு தூங்காமல் அவனு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தான். வீட்லேயுமே யாருமே தூங்காமல் எல்லோரும் முழிச்சு தான் இருந்தாங்க. சின்ன பசங்க மட்டும் தூங்கிட்டாங்க. டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கம் வந்துருமே, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டிவியும் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம், டீ போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கேருந்து வர்றப்போ டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டீ போட்டு வச்சுருந்தோம். நான் ஒரு கிளாஸ் டீ அப்போயே குடிக்கவும் செஞ்சிட்டேன், ஏன்னா எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த சைடு போகிற வழியில் வந்து ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து வழிப்பறி நிறைய நடக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் ஃபியராகவே இருந்துச்சு. அந்த இடத்த கிராஸ் பண்ண போகிறப்போ மட்டும் பிள்ளையவரை தூக்கிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே நடக்கலை. அலஹம்துல்லா, நாங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். போய் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2:30 ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் 2:00 கிளம்புனா நாங்கள் ராம்நாடுக்கு வந்து 2:30 ரீச் ஆகிடலாம். அதனால் வந்து நாங்கள் 2:00 கிளம்பி போயிட்டுருந்தோம். அப்படியே பெட்ரோலும் போட்டுட்டு போயிட்டுருந்தோம். இப்போ ராம்நாடுக்கு கொஞ்சம் கிட்டக்கு வந்துட்டோம். ரோடு வந்து எவ்வளோ கிளியராக கிடக்குது. இதே நம்ம மத்தியான டைம் வந்தால் கச்சமுச்சான்னு கிடக்கும், டிராஃபிக்காக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது, ரிலாக்ஸாக. அவ்வளோவா வண்டி இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு. இது வந்து பழைய பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆனால் 1-2 கார் வந்து நின்றுச்சு. ஓகே, நம்ம மட்டும் இல்லை, மற்ற ஆட்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்சம் டைம் ஆக ஆக சரி கார்லேயே உட்காந்துருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த நிற்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பயம் இல்லாமல் போயிட்டோம். மூணு கால் ஆயிடுச்சு. எப்படியும் 3:30 ஆகிரும் ட்ரெயின் வர்றதுக்கு. இங்கே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அது மாதிரி கிளாக் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரில, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நம்ம மட்டும்தான் கூப்பிட வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 100 பேர் ட்ரெயின்லேருந்து இறங்கி வராங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த ஆர்ச் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து போயிட்டே இருக்காங்க ஆட்கள்லாம். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா 2:30 3:00 நம்ம மட்டும்தான் வரோம் சொல்லி நம்ம இவ்வளோ ஃபியராக வந்தோமே. ஆனால் நிறைய பேர் வர்றாங்க. பட்ட பகல் மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்க. அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டியிருந்தோம். டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உம்ரா பயணத்தில் வந்து அம்மா என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இன்ஷால்லா கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.